படம்லாம் இருக்க பேச விருப்பப்படல. ஸோ பீச்சாங்கை அப்படிங்கிற அந்த டைட்டில் இன்னைக்கு ரொம்ப ஒரு வைரலாக போயிருக்கு, ட்ரெய்லரும் சரி எல்லாமே சரி. பட் ஆனால் சில பேர் வந்து பீச்சாங்கையா என்ன அது கேவலமாக இருக்கு டைட்டில் அப்படின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. ஸோ அந்த நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன் அப்படின்னா வந்து பீச்சாங்கைங்கிறது வந்து ஒரு சென்னையில் ஒரு கொலோக்கியலாக யூஸ் பண்ணுற ஒரு டேர்ம். நம்ம சோத்துக்கைன்னு சொல்கிற மாதிரி பீச்சாங்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா சோறுன்னு சொல்ல மாட்டோம், சாப்பாடுன்னு தான் சொல்லுவோம். சோறுன்னு சொன்னால் அவங்கள ஏற இறங்க பார்ப்போம், சாப்பாடுன்னு சொன்னால் ஓ இஸ் ஃப்ரம் சம் டீசன்ட் ஃபேமிலி அப்படின்னு நினைப்போம். ஸோ இந்த படம் வந்து ஒரு பிக் பாக்கெட்டை பற்றின கதை, ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பிக் பாக்கெட்டை பற்றின கதை. ஸோ இதுக்கு வந்து பீச்சாங்கையோட பொருத்தமான டைட்டில் என்ன இருக்க முடியும்னு நீங்கள் தான் எனக்கு சொல்லணும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷனாக நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன், பீச்சாங்கை டைட்டில் ஏன் வச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு டார்க் காமெடி. ஸோ டார்க் காமெடி அப்படின்னோடனே ரொம்ப முகம் சுலுக்கி வைக்கிற விஷயங்கள் அப்படிலாம் இருக்காது, ஜாலியாக ஃபேமிலியோடு வந்து நீங்கள் என்டர்டெயின் ஆகிற அளவுக்கு இருக்கும். இதனோட ஒன்லைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இடது கை பழக்கமுள்ள ஒரு பிக் பாக்கெட்காரன், அவனுக்கு அந்த இடது கை தான் எல்லாமே. ஸோ அது வந்து ஒரு விபத்துக்கு அப்புறமேட்டு அவனோட பேச கேட்காம போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதில் இதை வந்து மெயின் லைனாக எடுத்துக்கிட்டு, ஸோ இதில் இந்த பீச்சாங்கை ஸ்டோரி எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு க்ரைம் ஸ்டோரி. பட் இதனோட ட்ரீட்மெண்ட் அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து காமெடியாக பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி க்ரைம் எப்படி காமெடி ஆகும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, க்ரைம் ஃபெயில் ஆனால் காமெடி ஆகும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எப்போ க்ரைம் வந்து ஒரு க்ரைம், நம்ம எல்லாருக்குமே ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது க்ரைம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ அப்போ அந்த க்ரைம் வந்து ஃபெயில் ஆகுதுன்னா நம்ம எல்லாமே சிரிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் இந்த படம். ஸோ இதில் நிறையா கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, கடத்தல் இருக்குது, கொலை இருக்குது, கொள்ளை இருக்குது, அரசியல் இருக்குது. ஸோ நிறைய இந்த மாதிரி நிறைய கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. ஸோ அது கூட இந்த ஏலியன் அண்ட் கான்செப்டும் இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் நான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய சில என்னோடய பீச்சாங்க டீமுக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொடியூசர்ஸ் கார்த்திகன் முத்தையா, அதுக்கு முன்னாடி நான் தனதேன் சாருக்கு தேங்க் பண்ணோம். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ஸ்கிரிப்ட் நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் கொண்டு போனேன், சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ்னால அவர் பண்ணலை அப்படின்னாரு. அவர் ஆக்சுவலாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு சில க்ரியேட்டிவ் டிஃப்ரென்சஸ் எங்களுக்கு வந்துச்சு. பட் இருந்தாலும் தான் பண்ணாத ஒரு ஸ்கிரிப்டுக்கு வந்து பாஃப்தாங்கிற ஒரு அகாடமியை வந்து எங்களுக்கு ஆஃபீஸாக கொடுத்து எங்களை வந்து உண்மையாக சொல்லணுன்னா எங்களுக்கு எப்படி இருக்கும்னா, ஷூட்டிங் போது ஒரு பிச்சைக்காரன் ஃபீலிங் இருக்கும், பாஃப்தாக்கு வந்து ஒரு கார்பரேட் ஃபீலிங் இருக்கும். ஸோ அட் அ டைமில் ரெண்டு ஃபீலிங்குமே இருக்கும், ஏன்னா பாஃப்தா வந்து வெல் ஃபர்னிஷ்ட் அண்ட் அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே ரொம்ப ஒரு வெல் ஃபர்னிஷ்டாக இருந்தால் தான் கலை வளரணும்லாம் ஒன்றும் கிடையாது. பட் ரொம்ப ஒரு ஏசி அட்மாஸ்ஃபியரு இதெல்லாம் வெளியில் அந்த வேறுவா கீரவா அந்த ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ஒரு உண்மையாக சொல்லணுன்னா நிறைய பேர் பாஃப்தாலேயே தான் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாமே அதிகமாக இருப்பாங்க. அந்த வைஃபைலேருந்து பல விஷயங்கள் அந்த யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றி தனஞ்சயன் சாருக்கு. ஸோ மேடையில் இருக்க இவர் கமலக்கண்ணன் டைரக்டர், அவர் வந்து எனக்கு நான் ஒரு டெலிஃபிலிம் பண்ணியிருந்தேன் பழசு, நான் நாளைய குணருக்கு முன்னாடி இப்போ டெலிஃபிலிம் பண்ணும் போதே நான் அவர் மதுபான கடை வந்திருந்தது, அவரோட மதுபான கடை படம் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்த்தேன் நான். இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த படம் கண்டிப்பாக எனக்கு என்ன நம்மளுக்கு பிடிக்கிற படமாக ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் படத்துக்கு போனேன். நல்ல உண்மையாலுமே ஒரு நல்ல படம். அந்த மாதிரி படங்களுக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியல, அது வந்து டைரக்டர் தான் சொல்லணும். பிராண்டு சாராய பிராண்ட்லே வச்சு சாராய பிராண்டே சொன்னால் கூட யூ சர்டிஃபிகேட் கொடுத்துட்றாங்க. ஆனால் மதுபான கடைன்னு படம் எடுத்து கொஞ்சம் அவர் அந்த படத்தில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, குவாலிட்டியாக கொடுங்கடா, கொடுக்குறீங்க குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னாரு. அதுக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்து அவர் சேட்டிலைட் விக்கி விடாமல் பண்ணி என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நிறைய பேசுகிறேன் நினைக்கிறேன். அப்புறம் என்னோடய க்ரூ எல்லாமே, மியூசிக் டைரக்டர் பாலமுரளி, என்னுடைய சினிமாட்டோகிராஃபர் கௌதம், ஸ்டன்ட் டைரக்டர் விமல், அகிலன் ராம், சுகுமார், கணேசன், மேக்கப் மேன் பிரின்ஸ் பிரேம், உருமின் சக்தி சாருக்கும் நன்றி சொல்லணும். அவர் வந்து எங்களுக்கு பல விதத்தில் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேருடைய பிளெஸிங்ஸ் இருக்குது. பீச்சாங்கை விரைவில் உங்களை சந்திக்கும், ஆதரவு தாருங்கள். நன்றி.